நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு குலதெய்வத்தை பற்றி நாம் சில அரிய கருத்துக்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த உலகத்தில் வந்து நிறைய மதங்கள், வழிபாட்டு முறைகள், கோவில்கள் நிறைய இருக்கு. ஆனால் ஹிந்து மதத்தில் மட்டும்தான், குறிப்பாக இந்த தென்பகுதியில் மட்டும்தான் தெய்வம் என்று பொதுவாக ஆலயங்கள் நிறைய இருந்தாலும் கோவில்கள் இருந்தாலும் குலதெய்வம் என்று ஒன்று பிரத்யேகமாக இருப்பது என்பது இந்த தென்புலத்தில் தான் பெருசாக. இப்போ மற்ற மதங்களிலெல்லாம் கூட தெய்வம் உண்டு, தெய்வ ஆராதனை உண்டு, ஆனால் எங்களுக்குன்னு தனியாக ஒரு தெய்வம், ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ இந்த குலதெய்வத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது ஒரு கேள்வி வருகிறது. கடவுள் ஒருத்தர் தான் பல வடிவத்தில் காட்சி தரார், அவர் தான் குலதெய்வமாகவும் காட்சி தரார், ரைட்டு. அப்போது குலதெய்வம் தான் பெருசா? இப்போ மற்ற தெய்வங்கள் தேவையில்லையா? மற்ற வணக்க வழிபாடுகள் தேவையில்லையா? குலதெய்வத்தை பிடித்து கொண்டால் போதுமா அப்படின்னா, பெரியவர் போன்ற சான்றோர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், நான் பக்தியோடு எந்த எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம், எல்லா கோயிலுக்கும் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒருவர் குலதெய்வத்தை விட்டுவிடலாகாது. குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம். அந்த பல தெய்வங்களில் அதுதான் வந்து ஒரு தெய்வம் தான் பல தெய்வமாக இருக்குது. அந்த பல தெய்வத்தில் ஒன்று தான் குலதெய்வமாக இருக்குது அப்படிங்கிறதாலும் அது ரொம்ப மறந்துடக்கூடாது. குலதெய்வத்தை விட்டவன் குலத்தையே விட்டவனாகிறான். குலத்தை விட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே கூட்டத்தில் தொலைஞ்சு போயிட்ட மாதிரி. அதுக்கப்புறம் நாம் வந்து நம் இனத்தாரோடு, நம் கோத்திரம் கொண்டவர்களோடு திரும்ப சேர்றது கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டம். மனிதனுடைய வாழ்க்கை முறையை கவனித்தா தெரியும், தட்டையான நிலப்பரப்பில் மேடு பள்ளம் இல்லாத இடத்த தான் வந்து வீடு கட்டுவதற்கு தேர்வு செய்வான். அப்படி கட்டும் பொழுது வாசல் வந்து வெளிச்சம் வருகின்ற இடத்துல தான் வாசலை வைப்பான், காற்று வருகின்ற இடத்துல தான் ஜன்னலை வைப்பான், எங்கே ஊருட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல தான் வந்து கிணறு தோண்டுவான். இப்படி ஒரு சௌகரியம், வசதி, வாய்ப்பு கருதி தான் ஒவ்வொரு விஷயமுமே நடக்கும். இது வந்து ஒரு புத்தி சார்ந்த ஒரு விஷயம். இந்த குலதெய்வம் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தான். ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் இருக்கார், பர்மாவில் இருக்கார். அவர் தாயகம் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரியவரை தரிசனம் பண்ண வரும்பொழுது பெரியவர் அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் சொல்கிறார், எல்லோரும் குலதெய்வம் குலதெய்வம்னு சொல்கிறாங்க, எங்கள் முன்னோர்கள் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இங்கிருந்து பர்மாவுக்கு போயிட்டாங்க, அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவன் நான், அதனால் எனக்கு இங்கே வந்து எது குலதெய்வம்னே எனக்கு தெரியாது, எனக்கு எது குலதெய்வம்னே தெரியாத நிலையில் நான் வந்து என்ன பண்ண முடியும், அதனால் நான் வந்து என்னுடைய இஷ்ட தெய்வம், என் மனசுக்கு எந்த தெய்வம் பிடித்திருக்கிறதோ அந்த தெய்வத்தை வணங்குவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், இல்லை, உன் முன்னோர்கள் வாழ்ந்த ஊருக்கு போ, அவர்கள் தொடர்புடைய யாராவது ஒருத்தராவது நிச்சயமாக இருப்பார்கள், அவர்களை பிடித்து கேள், கேட்டு குலதெய்வம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு வா, ரொம்ப அது உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, அப்படியாவது அந்த தெய்வத்தை தேடி போய் கும்பிடணுமா, அதே தெய்வத்தை நான் வந்து இங்கே வேறு வடிவத்தில் ஒரு திருப்பதியில் போயோ அல்லது ஒரு பழனியில் போயோ அல்லது ஒரு காஞ்சிபுரத்தில் போயோ அல்லது ஒரு மதுரையில் போயோ அங்கே இருக்கக்கூடிய தெய்வமாக பாவித்து வணங்கினால் குறைந்து விடுமா, அங்கே கடவுள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறார். உடனே, நான் சொல்வதை செய், முதல்ல போய் உன் குலதெய்வத்தை கண்டுபிடி, நிச்சயமாக உன் முன்னோர்கள் வாழ்ந்த ஊருக்கு போ, அங்கே வந்து ஒருத்தராவது இருப்பார் மூத்தவர்கள், அவர்கள்கிட்ட கேளு, அவர்கள் மூலமாக உன்னுடைய குலதெய்வம் பற்றி உனக்கு தெரிய வரும், தெரிந்த பிறகு என்கிட்ட வா அப்படிங்கிறார். இவரும் அதே போல் ஊருக்கு போகிறார். போய் அங்கே ஒரு ரொம்ப வயதான ஒருத்தர் சாக கிடக்கிறார். அவர் தான் வந்து இவங்களுடைய தலைமுறையில் ஒரு நாலு ஐந்து தலைமுறையை பார்த்தவர். அவர்கிட்ட போய், இவர் வந்து இந்த மாதிரி இன்னாரோட பிள்ளைனா உங்களுக்கே தெரியும், 250-300 வருஷத்துக்கு முந்தைய முன்னோர்கள் வந்து இங்கேருந்து பர்மாவுக்கு போயிட்டாங்க,
அதனால் அவர்கள் இங்கே இருக்கும்போது எதை சாமியாக கும்பிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கும்போது சொல்கிறார், உன்னுடைய முன்னோர்கள் வடக்கு தெருவை சேர்ந்தவர்கள். வடக்கு தெருவில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் பேச்சாயி அம்மன் தான் குலதெய்வம். அந்த தெருவுக்கே அதே மாதிரி தெற்கு தெருவுக்கு ஒரு குலதெய்வம், மேற்கு தெருவுக்கு ஒரு குலதெய்வம் என்று அந்த காலத்தில் நாங்கள் பிரித்து கொண்டிருந்தோம். அதனால் வடக்கு தெருவுக்கு பேச்சாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சாயி அம்மன் வந்து ஒரு காட்டுக்குள்ளே எங்கே இருக்கா அப்படிங்கிற விவரத்தையும் சொல்லுகிறார். உடனே இவர்கள் அந்த காட்டுக்கு போகிறாங்க. போனால் அந்த குலதெய்வ கோவில் இடிந்து தரைமட்டமாகி முள் செடிகளால் சூழப்பட்டு கிடக்கிறது. நல்ல வேலை, ஆட்களை வைத்து அடியாட்களை எல்லாம் வச்சு அந்த மரச்சுடி கொடிகளை எல்லாம் வெட்டி அகற்றி அங்கே வந்து அப்படியே ஒரு மாதிரியாக இடிந்து போன அந்த சன்னதிக்குள்ளே போய் கீழே பிறண்டு கிடக்கிற அந்த சுவாமி சிலையை எடுத்து அப்படி உக்காத்தி வச்சதுக்கு பிறகுதான் தெரிகிறது. அப்புறம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த காட்டிலேயே இருக்கக்கூடிய சிலர் சொல்லுகிறார்கள், இது பேச்சாயி அம்மன் கோயில், நாங்களும் இப்போ இந்த பக்கம் வர்றதில்லை, குறிப்பாக இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து இங்கே பொங்கல் வச்சு எல்லாம் வழிபாடு செய்வார்கள், ஏன்னா எங்களுக்கு இந்த சாமி குலதெய்வம் கிடையாது, அதனால் இது தனியார் சொத்து, இது உங்கள் குடும்பத்து உங்கள் முன்னோர்களுக்கு வகையரா, அதனால் இது வந்து பப்ளிக்கும் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப வந்து போகாததுனால ஆள் நடமாட்டம் இல்லாமல் போய் கவனிப்பாரற்று போய் இந்த மாதிரி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறார். உடனே பெரியவர்கிட்ட அவர் தேடி வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நாங்கள் நீங்கள் சொன்னது போலவே கிராமத்தில் போய் ஒரு பெரியவரையை வைத்து எங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடித்து அந்த கோவிலுக்கும் போய் நாங்கள் வந்து மீட்டு எடுத்துட்டோம். பேச்சாயின்னு பேர், மண்ணில் புதைந்து கிடந்தால் எழுத்தி அப்படி உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னு உடனே பெரியவர் சொன்னார், போ முதல்ல அந்த கோவிலை எடுத்து கட்டு, எடுத்து கட்டி வழிபாடுகள் செய், இப்போ இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே முடிய இருக்கு, அங்கே பொங்கல் வை, குலவை இடு, அந்த பொங்கலை எல்லோருமாக சாப்பிடுங்கள், அந்த பொங்கலை எல்லோருக்கும் விநியோகம் பண்ணு, உன்னுடைய குலம் இருக்கிறதே அது விளங்க தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அது புரியல, எந்த எல்லா சாமியும் ஒன்று தானே, அது ஏன் அங்கே போனால் மட்டும் அப்படின் போது அப்போ சொல்கிறார் அவர், அப்பா இந்த உலகத்தில் 1000 கோவில்கள் இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கான், இறைவன் இல்லாத இடம் கோவிலில் மட்டும்தான், தூணில் இருக்கான் திரும்பில் இருக்கான், அவன் வந்து வெளிப்படுகிற இடம் கோவில் அவ்வளோதான், அதனால் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற கேள்வி அது அல்ல, இந்த இடத்துல கேள்விக்கே இடம் கிடையாது, நீ போய் நின்ற இடத்தில் உன் முன்னோர்கள் அத்தனை பேரும் நின்றிருக்கிறார்கள், அதாவது உன் தாத்தா, உன் தாத்தாவுக்கு தாத்தா, அந்த தாத்தாவுக்கு தாத்தா, இத்தனை பேரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோவில்களில் போய் நின்றிருப்பார்களானா உத்தரவாதம் இல்லை, அந்த கோவிலுக்கு போயிருக்கலாம் போகாமல் இருந்திருக்கலாம், ஆக அந்த இடத்தில் உன் முன்னோர்கள் நின்ற இடத்துல நீ நிற்கிறேன், அடுத்தது அத்தனை பேரும் ஒரே கோத்திரம் ஒரே வரிசையில் வந்தவர்கள், பெண் மட்டும் வெளியில் வேறு கோத்திரத்திலிருந்து வந்து இந்த கோத்திரத்தை சேர்ந்து உண்டாகியிருப்பார், அதனால் ஒரு முகவரி இருக்கு இல்லையா, ஒரு சங்கிலி கண்ணி போல் ஒரு தொடர்ச்சி அது மாறாமல் இருந்திருக்கும், அவர்கள் நல்ல விதமாக வாழப்போய் தான் அவர்களுக்கு பிள்ளை பேர் ஏற்பட்டு நீ வந்த, சாபத்துக்குள்ளாகி இருந்தால் பிள்ளை பேரே இல்லாமல் போய் அவம்சம் முடிஞ்சு போயிருந்தால் என்ன செய்திருப்பேன், இப்போ அருள் இல்லைன்னு ஆகுது, எப்போ நீ இருக்கையோ அப்போ அருள் இருக்குது, எப்போ நீ இருக்கையோ எப்போ நீ வணங்குறியோ அப்போ உன் முன்னோர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க, நீயும் வாழற, நீ வாழ்வதை போல் உன் சந்ததிகளும் வாழும், இத்தனை உத்தரவாதம் வந்து அந்த குறிப்பிட்ட இடமும் அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்கும் அந்த அந்த இடத்துல இருக்குது, அது உங்களுக்குன்னே இருக்குது, எப்படி ஒரு கம்ப்யூட்டர் எல்லாருக்கும் பொதுவானது, ஆனால் உன்னோட பாஸ்வேர்டை போட்டு தான் அதை திறக்க முடியுமோ, மற்றபடி யார் வந்தாலும் அதை திறந்து எதுவும் பண்ண முடியாதோ, அதுபோல் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, அந்த உங்களுக்கான பாஸ்வேர்டு அது உங்கள் குலதெய்வம் அப்படிங்கிற அந்த பாஸ்வேர்டை போடும்பொழுது அது அங்கே திறந்து உங்களுக்கு என்ன நடக்கணுமோ என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கிறது, இதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொன்ன பொழுது தான் குலதெய்வத்தின் பின்புலத்திலே சிந்திப்பதற்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்பதை எல்லோருக்கும் தெரிந்தது இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.